போட்டிக்கு ரெடியா இல்லையா? இந்த சண்டையில ரெண்டே ரூல்ஸ் தான் இருக்கு. ஒண்ணு, பேசின வார்த்தை யாரும் திருப்பி பேசக்கூடாது. ரெண்டாவது, யாரும் கோவப்படக்கூடாது. ரெடி, ஸ்டார்ட் மியூசிக். என்ன பண்ண போறோம் கனகா? மூர்த்தத்துக்கு இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்டா. இந்த உலகத்துல நட்பை காப்பாத்துல நான் தான் நம்பர் 1, நீ நம்பர் 2. அப்ப நானு நம்பர் 10. அது எப்படி 2க்கு அப்புறம் 3 தான வரும்? தெரியுது இல்ல, இப்ப மூடிட்டு உட்காரு. என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு. சாப்பாட்டுல பேதி மாத்திரையை கலக்குறோம். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். அட பாவி, ஏன்டா உடச்ச? இதெல்லாம் தான் நம்ப எப்படி சாப்பிடுறது? டோன்ட் வரி மச்சான், என்கிட்ட பிளான் பி இருக்கு. என்ன? அங்க பார், வெங்கியோட அப்பா எந்திரிச்சு உட்காந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு உட்காரும் போது நான் சேரை பிடிச்சிருக்க போறேன். அவர் ஹார்ட் பேஷண்ட்டுங்கனால கீழே விழுந்தோன்னு போட்டுன்னு போயிடுவார். கல்யாணம் ஆட்டோமேட்டிக்கா நின்றும். எப்படி என் பிளான்? வணக்கம். ஒன்று சேர எடு, இல்ல போடு. அதை எடுத்து எடுத்து போடுது. வாங்க. நல்லா வேணும், நல்லா வேணும். சி, நிறுத்துங்களா. இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம அடுத்த பிளான் என்ன? இன்னொரு தாலி இருக்கு. ஹலோ. ஹலோ, நான் தான். என்னாச்சு? சொன்ன மேட்டர் முடிச்சிட்டீங்களா? ஹலோ 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 ஹலோ, கேக்குதா? இனிமே அவன் என் பின்னாடி வரமாட்டான்ல. பரவாயில்ல, உட்காருங்க. மரியாதை மனசுல மட்டும் இருந்தா போதும். ஆர்டர் மேம். 1-2 காஃபி ப்ளீஸ். ஓகே மேம். சொல்லுங்க. சோ, நீங்க என்ன லவ் பண்றீங்க? ஆமாமா, 100%. நான் ஓகே சொல்ற வரைக்கும் என்ன விட மாட்டீங்க? அப்சல்யூட்லி நாட். அது எப்படி முடியும்? நான் வேணா வேறதா போன செட் பண்ணி தட்டுமா? என்ன விட்டுறீங்களா? என்னால முடியலங்க, ப்ளீஸ். எல்லாம் ஏன் தப்பு தான்? இனிமே எங்க அப்பாவை கூட ஐ லவ் யூ டாட்னு சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க, ப்ளீஸ். நீங்க அன்னைக்கு அந்த மாதிரி என்கிட்ட சொன்னதுனால நான் இன்னும் உங்களை லவ் பண்ணலங்க. நீங்க கார்லேருந்து இறங்கி வரும்போதே நான் உங்களை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சும்மா நான் ஏதோ உங்க பின்னாடி விளையாட்டா சுத்துறன்றதுக்காக என்னோட லவ் டைம் பாஸ் நினைச்சிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப சின்சியரா லவ் பண்றேன். ஆனா எனக்கு உங்க மேல கொஞ்சம் கூட லவ் வரலையே. இதுக்கு வேற என்னதான் சொல்யூஷன்? நீங்களே சொல்லுங்க. என் கூட பழகாமலே எப்படிங்க என் மேல லவ் வரலன்னு சொல்றீங்க? ஒரு 2-3 நாள் பழகுங்க.
அதுக்கு மேலயும் உங்களுக்கு மேல லவ் வரலன்னா நான் உங்க பின்னாடி சுத்த மாட்டேன். டீசன்ட்டா டேட்டிங் வான் கூப்பிடுறீங்க? நோ நோ நோ, வாங்க பழகலாம்னு சொல்றேன். ஆஃப்டர் தட் பிடிக்கலனா போய்டணும். ஷூர் ஷூர். பட் நான் எப்படி உன நம்பர் தே? என் கண்ணை பாருங்க, அதுல உள்ள உண்மையை பாருங்க. ஓ ஷிட். சரி ஓகே. நாளைக்கு ரெடியா இருங்க, மார்னிங் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரி. காசு பணம் தூட்டு மண்ணி மண்ணி இதை வாங்கிக்கா சார். பில் 200 சார். இது டிப்ஸ்பா, பில்லு மேடம் கொடுப்பாங்க. வட்டுமா? ஹலோ. ஹலோ, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? இதான் வர டைமா? சொன்னா டைம் வாங்க, எல்லாம் கிளம்பி போயிட்டே இருப்பேன். ஹலோ ஹலோ, நான் வரலங்க. வாட்? ஆமாங்க, எனக்கு வேற ஆள் கிடைச்சிச்சு. நீங்கள் கிளம்பி போகிறதுனா போங்க. வாட்? ஆமாங்க, உங்களோட பெட்டர் ஃபிகர் ஒன்று செட் ஆயிடுச்சு. சாரி, தப்பா எடுத்துக்காதீங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். ஓகே, டேக் கேர், பாய். இடியட். படிகிரம் பார் சார், உங்களை நம்பி வந்த நல்ல சான்ஸையும் விட்டேன். அந்த பொண்ணு மட்டும் எனக்கு ஃபோன் பண்ணலன்னு வச்சுங்க, அப்புறம் இருக்கு உங்களுக்கு. டேய், உனக்கு பொண்ணுங்க சைக்காலஜியே புரியலடா. ட்ரஸ்ட் மீ, ஐ ஹவ் PhD இன் தட். டெஃபினட்டா இப்ப கூப்பிடுவா பார். அப்படி மட்டும் ஃபோன் பண்ணலனா உங்க ஃபிகர்ல ஒண்ணு எனக்கு தரீங்களா? நடு ரோட்ல செருப்படி வாங்க தயாரா இருக்க. வாசு, எங்கடா இருக்க? ஏன்டா ஃபோன் எடுக்க மாட்டேன்ற? இப்போ என்ன சார் அவசரம்? டேய், உன்னை தேடி உன் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்திருக்கானுங்கடா. எந்த ஃப்ரெண்ட் சார்? அதான்டா அந்த பஞ்சப்பாண்டு வாஸ். மச்சான், எப்படா வந்தீங்க? என்னடா, யார் அந்த பொண்ணு? எது, எந்த பொண்ணு? எத்தனை நாளா இது நடக்குது? எது, என்ன நடக்குது? எங்களுக்கு எல்லாம் தெரியும்டா. நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல மச்சான். எங்ககிட்ட நீ எதையும் மறைக்க முடியாது. நீயும் அந்த பொண்ணு ஒன்னா சுத்திட்டு இருந்ததை நாங்க பார்த்துட்டோம். சொல்டா, அந்த பொண்ணு பேர் என்ன? தீப். நீ ஒழுங்கா இருக்கியா இல்ல பழைய மாதிரி பொண்ணுங்க முன்னாடி சுத்துறியான்னு டெஸ்ட் பண்ணோம், ஆனா நீ பாஸ் ஆயிட்ட. அவன் செத்துட்டான். என்னடா சொல்றீங்க? ஆமா, 3 முன்னாடி. என்னடா சொல்றீங்க, வெங்கி கல்யாணம் ஆயிடுச்சா? அதுக்கு எதுக்கு நீ இவ்வளோ சந்தோஷப்படுற? மச்சான், அந்த விஷயத்த சொன்னா இவ்வளோ சந்தோஷப்பட மாட்டான்டா. வெங்கி கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யார் தெரியும்ல? உன் பழைய ஆள் காயத்ரி.
இந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கு. என்னடா சூப்பர்டா.